வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணிதமேதை. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன்ஸ். இப்போ லைன்ஸ் வந்து எப்படி எத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. 1 ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸ்லாண்டிங் லைன். 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் லைன். இது வந்து கிடைமட்ட கோடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுதான் இப்படி ஸ்கேலை இந்த மாதிரி ஷேப்பில் வச்சோம் அப்படின்னா அது ஹரிசாண்டல். இந்த இது எப்படி இருக்குது, இந்த ஸ்கேலு ஹரிசாண்டலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல். வெர்டிக்கல்னா தமிழில் செங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்கேலை இப்படி வச்சா ஹரிசாண்டல், இதே இப்படி திருப்பி வச்சா வெர்டிக்கல். நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங் லயன் அப்படின்னா சாய்வு, சாய்வாக இருக்க கோடுக்கு தான் ஸ்லாண்டிங் லைன் சொல்லுவோம். இதே ஸ்கேலை இப்படி சாய்வாக வச்சோம்னா அது வந்து ஸ்லாண்டிங் லயன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரே ஸ்கேலில் நம்ம எப்படி திருப்புறோமோ அதை பொறுத்து லைன்ஸ் மாறும். இப்படி வச்சா ஹரிசாண்டல், அதே இப்படி திருப்பினோம்னா வெர்டிக்கல், இப்படி கிராஸாக வச்சோம்னா ஸ்லாண்டிங் லைன். இப்போ நம்ம ஸ்கொயர் எப்படி வரையதுன்னு பார்க்கலாமா? இப்போ இது மாதிரி ஒரு டாட்டட் பேட்டர்ன் எடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக எல்லாமே வரைய கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோம், ஸ்கொயர். இது மாதிரி 3 டாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைட் 3 டாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைட் 3 டாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைட் 3 டாட் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு 4 டாட் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 4 டாட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு சேம் 3 டாட்ஸ், 3 டாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். ஈஸியாக சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 டாட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எப்படி சர்க்கிள் ஈஸியாக வரையாதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் கர்வாக ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும் சர்க்கிள். டேஷ் ஆடட் பண்ணிட்டே வந்து அப்படியே ஷேடட் பண்ணிட்டே வந்தால் இந்த எட்ஜ் சைன் பண்ணிட்டா இது ஒரு பார்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பேஸ் ஆடட் பண்ணிட்டே வந்தோம்னா சர்க்கிளோட இந்த எட்ஜ் இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இப்படியே சர்க்கிள் ஆரஞ்சிட்டு ஜாயின் பண்ணோம்னா இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்படி சர்க்கிளோட இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணோம்னா ஃபுல் சர்க்கிளும் நமக்கு சூப்பராக கிடச்சிடும். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சர்க்கிள் வரைய தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் குட்டீஸ், இப்போ ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 டாட்ஸ், 1, 2, 3, 4, 5. இந்த 5 டாட்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு க்ராஸாக இந்த 3 டாட்ஸ், 1, 2, 3. இந்த 3 டாட்ஸ். நெக்ஸ்ட்டு 1, 2, 3. இந்த 3 டாட்ஸ். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு 4 டாட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம சர்க்கிள் வரையுதுன்னு பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா இப்படி இந்த 4 டாட்ஸை மட்டும் லைட்டாக இப்படி இந்த இடத்துல அப்படியே வளைஞ்ச மாதிரி அப்படியே வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே லைட்டாக ஷேடட் பண்ண மாதிரியே வந்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். அப்படியே ரோம்ஸ்
குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் டாட்ஸ் வச்சு சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு சைஸில் ஆரம்பித்து அழகாக வரைய கற்றுக்கோங்க. குட்டீஸ் இப்போ இந்த ஆல்ஃபபெட்ஸில் எவ்வளோ ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ வெர்டிக்கல் லைன் இருக்குது, எவ்வளோ ஸ்லாண்டிங் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஏல எவ்வளோ ஹரிசாண்டல் லைன் இருக்குது? ஃபஸ்ட்டு எது ஹரிசாண்டல்னு தெரியல, ஞாபகம் இருக்குல்ல? இது ஹரிசாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன், இது ஸ்லாண்டிங் லைன். இப்போ இதில் எவ்வளோ ஹரிசாண்டல் லைன் இருக்குது? கரெக்ட், இது ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் இருக்குது. ஒன், இங்கே வெர்டிக்கல் லைன், நோ வெர்டிக்கல் லைன்ஸ். அடுத்து ஸ்லாண்டிங் லைன் எத்தனை இருக்குது? ஒன், டூ, டூ ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு இ, இல எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குது? ஒன், டூ, த்ரீ, த்ரீ ஹரிசாண்டல் லைன் இருக்குது. எத்தனை வெர்டிக்கல் லைன் இருக்குது? ஒன் வெர்டிக்கல் லைன். ஸ்லாண்டிங் லைன் இருக்கா? நோ ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட்டு எம், எம்மில் எவ்வளோ ஹரிசாண்டல் லைன் இருக்குது? இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் இங்கே இருக்கா? இல்லை, நோ ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் எவ்வளோ இருக்குது? ஒன், டூ, டூ வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸ்லாண்டிங் லைன் எவ்வளோ இருக்குது? ஒன், டூ, டூ ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹச், ஹச்சில் எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குது? ஒன், ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குது? ஒன், டூ, டூ வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. ஸ்லாண்டிங் லைன் இருக்கா? இல்லை, நோ ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட்டு கே, கேல வந்து எத்தனை ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது? நோ ஹரிசாண்டல் லைன்ஸ். எத்தனை வெர்டிக்கல் லைன் இருக்குது? ஒன் வெர்டிக்கல் லைன். ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்கா? இருக்குது, டூ ஸ்லாண்டிங் லைன்ஸ், கரெக்ட். நெக்ஸ்ட்டு டபிள்யூ, டபிள்யூவில் எவ்வளோ ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது? நோ ஹரிசாண்டல் லைன். எவ்வளோ வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது? ஒன், டூ, டூ வெர்டிக்கல் லைன் இருக்குது. ஸ்லாண்டிங் லைன் எவ்வளோ இருக்குது? ஒன், டூ, டூ ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஓகேவா குட்டீஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ஸ்லாண்டிங் லைன் மூணுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேவா குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் நல்லா படித்து கற்றுக்கோங்க. இன்னும் சேஃப்ஷை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கேன், பாருங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ், பாய்.